அன்றைய மன்னா. யோவான் 10:9. யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு வாசலாக சொல்லுகிறார். அவர் வழியாய் உட்பிரவேசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோமா, நல்ல மேய்ச்சலை கண்டடைவோமா? மேய்ச்சல் என்பது ஒரு செழிப்பை குறிக்கிறது. ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒன்று. பாவத்திலிருந்து ரட்சிப்பு, பிரச்சனைகளிலிருந்து ஒரு ரட்சிப்பு, ஆபத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு. அது மாத்திரல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு செழிப்பு வரும். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்றைக்கு இயேசு தான் நமக்கு வாசலாக இருக்கிறார். அவர் மூலமாய் பிரவேசிப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இன்றைக்கி ஒரு செழிப்பை உங்களுக்கு வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறார். அவரே உங்கள் ரட்சிப்பாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மூலமாக நாம் உட்பிரவேசிக்க வேண்டும். அவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபிப்போமா. தகப்பனே, நீரே எங்கள் வாசல். இயேசுவே, நீங்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கை. நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அன்றைய எங்களுக்கு ஒரு செழிப்பை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறக்காக நன்றி. நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டும். ஆசீர்வதியும் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.